ஜெய் தர்பார் பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம சுயானா மட்டன் கைமா உருண்டை கொழும்பு அண்ட் மட்டன் கைமா ஃப்ரை ரெண்டுமே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம் 4, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், 2 கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு 2 இலை, கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கிறேன், அரை மடி தேங்காய், தக்காளி ஒரு 1/2 கப்பு, உரிச்ச கடலை. இதெல்லாம் மசாலா பண்ணிடலாம். குக்கர் எடுத்துருக்குறேன். இதுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், எங்கள்தே மரச்செக்கு எண்ணெய் இருக்குது, தர்பார் உட்டன் கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலில். இன்னைக்கு கலக்காய் எண்ணெயில் செய்ய போகிறோம். இது உங்களுக்கு ஏதாவது இந்த ஆயில் தேவைப்படுதுன்னா கீழே வர ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுவோம். 9739087271. இது ஆல் ஓவர் இந்தியா சப்ளை இருக்குது எங்களது, காண்டாக்ட் பண்ணுங்க ஆர்டர்ஸ்க்கு. ஸோ மசாலா ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த குக்கரில் எண்ணெய் ஊற்றுறோம். பாருங்கள், மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ வெங்காயம் சேர்க்குறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கைப்பிடி அளவு இஞ்சி, பூண்டு, பட்டை, லவங்கம், சோம்பு, ரெண்டு ஏலக்காய். இது நல்லா வதக்கணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்குது. இப்போ ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா அரைச்சிட்டு பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அவ்வளோ புதினா, ஒரு கைப்பிடி அவ்வளோ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடணும். இப்போ இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் தனியா தூள் ஆட் பண்ணுறோம். இது நல்லா வதங்கிட்டு இது ஆறின மேலே இது மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில்.
ஸோ கைமா உருண்டை கொழம்புக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தாளிச்சிடலாம். இது குக்கர் அதே குக்கர் எடுத்துருக்குறேன். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணுறேன், கிரவுண்ட் நட் எண்ணெய். ரெண்டு இலை, சோம்பு, பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இது மட்டனில் வர எலும்பு, இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த வதக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு. இது கொதிக்கிட்டோம். இது நல்லா கொதிக்கணும். இது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம், கொதி வரட்டும். அதுக்குள்ள கைமா உண்டை ரெடி பண்ணிக்கலாம். அதே மிக்சி ஜார் எடுத்துருக்குறேன். இப்போ கைமா உண்டைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு வெங்காயம் போடுறேன், இஞ்சி, பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அது கூட கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள் சேர்த்துக்கலாம். இது ருப்பி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 3/4 கிலோ கைமா எடுத்துருக்குறேன். இது வந்துட்டு இந்த மிக்சி ஜாரில் போ ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா தண்ணி இருவிட்டு எடுத்துக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது கைமாவில்.
மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரை கப்பு உரிச்சக்கடலை வச்சுருந்ததில் அதுவும் மிக்சியில் போட்டுட்டேன். பவுடர் ஆக்கியிருக்கேன், அதுவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கினா இப்போ கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொழும்பு நல்லா கொதிக்குது, இப்போ அதுக்குள்ளும் ஃப்ரை பண்ணிக்கலாம். கைமா உண்டை ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு மரச்செக்கு கிரவுண்ட் ஆயில் எடுத்துக்கிறேன், தர்பார். கடாய் நல்லா சூடாகட்டும், அதுக்குள்ள இந்த கைமா உண்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கைமா உண்டை இந்த மாதிரி இருக்கும். நான் எண்ணெய்க்கு சேர்க்குறோம். இந்த உண்டைக்கு நம்ம பண்ண மசாலாவுக்கு நம்மளுக்கு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். அது சொல்ல ஸ்கிப் பண்ணிட்டேன். உப்பு எல்லாம் சேர்த்து அந்த உரிச்சக்கடலை பவுடரை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உண்டை பண்ணிட்டு இந்த மாதிரி போடணும். இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு, ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஸ்டோ பண்ண, இது கொழும்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. இதுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். ஹாஃப் கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணுறோம். கலர் கலரிட்டு இதுக்கு இந்த கைமா எடுத்துருக்கோம் இல்லை, இது இது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு கொதி வந்து இறக்கிடலாம். ஸோ கொழும்பு நல்லா கொதி வந்துடுச்சு, இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கைமா உண்டை கொழும்பு ரெடி. கைமா உண்டை ஃப்ரை இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சுவையான கைமா உருண்டை கொழும்பு அப்புறம் கைமா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ஹெல்த்தியான எண்ணெயில் சேர்ந்து சாப்பிடுங்கோ, ஹெல்த்தியாக இருங்கோ. ஜெயலக்ஷித், ரெடியா டேஸ்ட் பண்ணுறதுக்கு? இந்தா டேஸ்ட் பண்ணுங்கோ, சாப்பிட்டு சொல்லுங்கோ எப்படி இருக்குன்னு. வா மாம், சூப்பர் மாம், எம்மி மாம். நல்லா இருக்கா? எஸ் மாம். தேங்க்யூ, தேங்க்யூ வியூவர்ஸ். கிரவுண்ட்நட் ஆயில், தர்பார் உட்டன் கோட்ரஸ்ட் ஆயில். ஸோ கலக்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்குது மிஷினில். வந்துட்டு இருக்கு பாருங்க.